சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரங்களை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. 2006 திமுக ஆட்சியில் அமைச்சராக பொறுப்பேற்றவர் பொன்முடி. இவர் பொறுப்பேற்கும் போது அவரது சொத்து மதிப்பு 2,71,00,000 இருந்த நிலையில் 2010 அவரது சொத்து மதிப்பு 6,27,00,000 உயர்ந்துள்ளது என 2011 அதிமுக ஆட்சியில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் 1,70,00,000 அவரால் கணக்கு காட்ட முடியவில்லை என்பது வழக்கு. 2011 லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இதில் வழக்கு பதிவு செய்த நிலையில் ஏறத்தாழ 5 இந்த வழக்கு நடந்து வந்தது. அதில் 2016 பொன்முடி விழுப்புரம் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார். 2017 அதிமுக ஆட்சியில் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கை முதன்முதலில் நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார். இதனையடுத்து 6 பல்வேறு நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்தனர். 6 பின் மீண்டும் நீதிபதி ஜெயச்சந்திரனுக்கு வழக்கின் விசாரணை சென்றது. இந்தாண்டு நவம்பர் 27 அனைத்து விசாரணையும் முடிவடைந்து தீர்ப்பு மட்டும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 2 முன் பொன்முடியை விடுவிக்கும் சிறப்பு நீதிமன்ற ஆணையை ரத்து செய்து நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்திருந்தார். தண்டனை குறித்த விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக அமைச்சர் பொன்முடி சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அபராதமாக தலா 50,00,000 விதிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பொன்முடியின் தண்டனை 6 நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவர் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளுக்காக 1 தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பொன்முடி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ வயதையும் மருத்துவ காரணங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையிலும் கூட பொன்முடிக்கு 3 சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் பொன்முடி தன்னுடைய அமைச்சர் பதவியையும் எம்.எல்.ஏ. பதவியையும் இழந்துள்ளார் என சட்டப்பேரவை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனா்.